ஹலோ காய்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, எச்சினி வசியம். எச்சினி வசியம் என்னென்னா, நமக்கு நடக்க போகிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது தான் அந்த எச்சினி வசிங்கிறது. எச்சினி யாருங்கிறத யாருன்னா, அது ஒரு சிறு தேவதை. அந்த தேவதைக்கு பார்த்திங்கன்னா, நமக்கு நடக்க போகிறதே முன்கூட்டியே சொல்லக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது. அதனால் நம்ம அதை வசியம் பண்ணி வச்சுட்டோம்னா, அதை நமக்கு நடக்க போகிறத முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அடுத்த இலக்கு நடக்கிறதையும் நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியும் இந்த தேவதையெல்லாம். இதை வசியம் பண்ணுறது எப்படின்னா, அமாவாசை அன்னைக்கு நம்ம காலையில் பிரம்ம முகூர்த்தம்னு இருக்குது, காலையில் 5 to 6 அந்த டைம் வந்து நம்ம தியானம் செஞ்சு அதை நம்ம வசியம் பண்ணணும். அதை 48 நாளைக்கு நம்ம செய்யணும். அமாவாசை அன்னைக்கு நம்ம காலையில் ஆரம்பிக்கிறது டெய்லியும் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம காலையில் ஆரம்பிக்கணும். 48 நாளைக்கு ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த எச்சரி நமக்கு வசியமாயிடும். அது வசியமாயிருச்சுன்னா நமக்கு நடக்க போகிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நாம் ஏதோ ஒரு பக்கம் வேலைக்கு போகிறோம், அங்கே ஏதாவது நமக்கு பிரச்சனை ஆகும், அதை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த டென்ஷன்லாம் நமக்கு மைண்டில் இருக்காது. சரி, இன்றைக்கி இதுதான் நடக்க போகுது அப்படின்னு நம்ம போயிட்டே இருக்கலாம். அது எப்படி வசியம் பண்ணுறதுன்னா, காலையில் குளிச்சுட்டு கிழக்கு பார்த்து உக்காந்துக்கணும். ஒரு காவி வேட்டி இல்லையா, நார்மலாக கூட உட்காந்துக்கலாம். உட்காந்திட்டு முன்னாடி வந்து ஒரு பத்தி ஒன்று ஏற்றிக்கிங்க. நல்ல வாசனையாக இருக்கிற மாதிரி ஒரு பத்தி ஒன்று ஏற்றிட்டிங்கன்னா, தியானத்தில் உட்காந்து நம்ம தியானம் செய்யணும். அதோடய மந்திரம் என்னென்னா, ஓம் எச்சினி, ஓங்கார எச்சினி, உச்சாரண எச்சினி, உருவான எச்சினி, என் வாக்கில் குடியிருந்து எனக்கு நடக்க இருக்கும் சுய துக்கங்களை ஒழிக்காமல் கூறுவாயாக சுவாக. இதை வந்து 108 தடவை நாம் வந்து தியானம் செய்யணும். இதை செஞ்சோம்னா 48 நாளில் அந்த எச்சினி நமக்கு வசியமாயிடும். அது வசியமாயிருச்சுன்னா நம்ம நடக்க போகிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் இது ஏன் சொல்கிறேன்னா, ஏன் அந்த போடுற வீடியோ எல்லாமே எனக்கு தெரியும், எதுவுமே வந்து வியூவர்ஸ் அதிகமாக வரமாட்டாங்கன்னு. இப்போ போடுற இந்த வீடியோவுக்கு வியூவர்ஸ் கிடையாது, நார்மலாக ஒரு 100 தான் இருக்கும். அப்படிக்க அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இதை நான் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒவ்வொரு வீடியோவும் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு எப்போ வியூவர்ஸ் அதிகமாகும்னு எனக்கு தெரியும். அந்த டைமில் அந்த வீடியோ நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு அந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூவர்ஸ் அதிகமாக இருக்கும். இது மாதிரி தான் இந்த எச்சினி வசியம் செஞ்சிட்டிங்கன்னா, உங்களுக்கு நடக்க போகிறத ஓனையும் உங்களாலேயே தெரிஞ்சுக்க முடியும். இது உங்களுக்கு நல்லா உருவேறிடுச்சுன்னா, உங்களுக்கு நடக்க போகிறத ஒரு வீடியோ மாதிரியே உங்களால் பார்க்க முடியும். இப்போ ஏதாவது ஒரு பக்கம் போகிறோம், ஏதாவது ஒரு பக்கம் பணம் வாங்க போகிறோம், கொடுத்த கடன் வாங்க போகிறோம். அங்கே போகிறப்ப பார்த்திங்கன்னா, கடங்கார கடன் கொடுப்பானா கொடுக்க மாட்டானா டவுட் இருக்குது. இதே இந்த வசியம் நம்ம செஞ்சு வச்சுருந்தோம்னா, அங்கே போனால் கிடைக்குமா கிடைக்காதுங்கிறது முன்கூட்டியே தெரிஞ்சிடும். எனக்கு இது மாதிரி நான் நிறையா பண்ணியிருக்கிறேன், நிறையா ஜாப்லாம் செஞ்சுருக்கிறேன். எதுலேயுமே பார்த்திங்கன்னா எனக்கு நெகட்டிவ் தான், ஏன்னா அதுக்கு முன்கூட்டியே தெரியும். இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்த்துருக்குறேன். ஓகே கைஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதோ டவுட் இருந்துச்சுனாலும், வேறு ஏதோ மந்திரத்தில் டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே கைஸ், பாய்.